மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 365 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஆஃபீஸ் 365 அப்ளிகேஷனில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 365 சர்ச் பண்ணுங்கள். உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் உங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் ஆன பிறகு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 வெல்கம் பேஜ் கிடைக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ அக்கௌண்ட்டாக இருந்ததுனாக்கா 5 GB ஸ்பேஸும் அதில் நீங்கள் யூஸ்ட் ஸ்பேஸ் எவ்வளோ இருந்த இந்த டீட்டெயில்ஸ் காமிக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கனாக்கா இருக்க டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஹோம் பேஜ் இருக்கும், ஹோம்ன்ற டேஷ்போர்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா க்ரியேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். க்ரியேட் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் பிளாங்க் டாக்குமெண்ட்டோ இல்லை ப்ரெசன்டேஷனோ ஒர்க் புக்கோ ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான பிளாங்க் டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதுக்கடுத்த கீழே பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கமெண்டட்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற மைக்ரோசாஃப்ட் 365 கொடுக்குற ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் ஃபோரம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா மை கண்டென்ட் அப்படின்ற இந்த பேஜில் போய் பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 ஒன் டிரைவ் அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ண ரீசன்ட் ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஷோ ஆகும். அதுக்கடுத்து கீழே இருக்க ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஸ் அண்ட் ஆப்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆஃபீஸ் 365 ஆஃபர் பண்ணுற வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஒன் டிரைவ், அவுட்லுக், டீம்ஸ், கிளிப் சாம்ப் அப்படின்ற எல்லா ஆப்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதே போல் அது ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஆட்ஸும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் இந்த நம்ம கிளாஸில் எக்ஸல்ன்ற அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறனதுனால எக்ஸல் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி முடிச்சிங்கனாக்கா க்ரியேட் நியூ அப்படின்ற ஆப்ஷன் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிளாங்க் ஒர்க் புக் இங்கே ஷோ ஆகும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்தில் ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இதில் நம்மளுக்கு எந்த டெம்ப்ளேட்டில் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டெம்ப்ளேட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே போல் ரீசெண்ட்லி ஓப்பன்ன்ற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக நான் ஒர்க் பண்ண எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இப்போ நான் ஒர்க் பண்ணணும் ஆரம்பிக்கும்போது வெல்கம் டு எக்ஸல் ஃபார் த வெப் அப்படின்ற ஆப்ஷன் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸலில் லேட்டஸ்ட் ஃபியூச்சராக 365 அப்ளிகேஷனில் என்ன லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கைடன்ஸாக உங்களுக்கு காமிக்கும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா வெல்கம் பேஜின்ற இந்த ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த வெல்கம் பேஜுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கனாக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்ன டிப் இருக்குது அப்படின்ற இந்த ஆப்ஷன் காமிக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கனாக்கா இந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா நேவிகேஷன்ற செகண்ட் பேஜுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணலாம். லேன் வே அரவுண்ட் எக்ஸல் இதில் இருக்கிற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா டாப்பில் இருக்கிற சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகும். இது சர்ச்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான எந்த மெனு எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான சர்ச் ஆப்ஷனை இந்த கீவேர்டை என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்க ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ரிப்பன் பார் இருக்கும். ரிப்பன் பாரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைல், ஹோம், இன்சர்ட், ஷேர், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ, ஹெல்ப், ட்ரா அப்படின்ற இந்த மெனு எல்லாமே காமிக்கும். இந்த மெனுக்கு பேர் ரிப்பன் டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லுவாங்க. அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்க ஃபைல் அப்படின்ற இந்த மெனு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எக்ஸல் ஷீட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் மறுபடியும் நீங்கள் நியூ எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணுறதுக்கான நியூன்ற ஆப்ஷனும் ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்டு உங்கள் டிரைவில் இருந்தோ அல்லது ஒன் டிரைவில் இருந்தோ நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன்ற ஆப்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கெட் ஆட்ஸ்ன்ற இந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா
ஆஃபீஸ் 365 அப்ளிகேஷனில் நீங்கள் எக்ஸலில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ஒர்க் பண்ணதுக்கான மோர் ஆடன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோ ஆகும். இதில் தேவைப்பட்ட ஆடன்ஸை இங்கே ஆட் அண்ட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரீ ஆடன்ஸும் இருக்கும், பெய்டு ஆடன்ஸும் இருக்கும். அதை நம்ம தேடி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மோர் ஆடன்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான ஆடன்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோன்ற இந்த இடத்துல போனீங்கன்னாக்கா உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 365 அப்ளிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே, வெர்ஷன்ஸ், ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். ஒருவேளை நீங்கள் உங்கள் எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே நீங்கள் ஏதாவது பேனலோ இல்லை லேஅவுட்டோ நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டார்டிங் பேஜில் வந்து ஃபேக்டரி ரீசெட்டுக்கே வரணும் நினைக்கிறீங்கன்னா ரீசெட் சேஞ்ச் பேன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இருக்கிற சேவ் அஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டைப் ரெடி பண்ண ஸ்ப்ரெட் ஷீட்டை வேறு ஒரு நேமில் சேவ் பண்ணுறதா இதில் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டுக்கு நேமே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா ரீநேம் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரீநேம் பண்ணிக்க முடியும். ஓப்பன் இன் டெஸ்க்டாப் ஆப்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னாக்கா உங்களுடைய உங்களுடைய டிவைஸில் இருக்க ஆன்லைனில் ஒர்க் ஆகிட்டுருக்க ஆஃபீஸ் 365 அப்ளிகேஷன் உங்களுடைய ஆஃப்லைனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இருக்கிற 2022 அல்லது 2019, 2016, 2010, 2013, 2007 எந்த வெர்ஷன் இருக்கோ அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஆஃப்லைன் ஒர்க் பண்ணுறதுக்கான மோடு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இந்த ஷேர்ன்ற மெனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷேர் வித் பீப்புள் காப்பி லிங்க் டு திஸ் ஒர்க் புக் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஷேர் பண்ணுறதுக்கு. ஷேர் வித் பீப்புள்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஒர்க் புக்கை நீங்கள் மெயில் ஜிமெயில் ஐடி எதுவுமே நீங்கள் கிரியேட் பண்ணாமல் உங்கள் ஒன் ட்ரைவில் நீங்கள் கொடுத்துருக்க இமெயிலேருந்தே ஈஸியாக இந்த இடத்துல சென்டருடைய நேமோ இல்லை குரூப் கிரியேட் பண்ணியிருந்தால் குரூப்கோ கொடுத்து இமெயில் ஐடியை டைப் பண்ணி நீங்கள் ஈஸியாக இங்கே சென்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து இருக்கிற இந்த பிரிண்ட் அண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் டைப் பண்ணி எடுக்க ஒர்க் புக்கை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இதில் கிடைக்கும். இந்த பிரிண்ட் அண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா உங்களுடைய ஸ்ப்ரெட் ஷீட்டை எந்த லேஅவுட்டில் எந்த பேப்பர் சைஸில் நீங்கள் செட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஆக்டிவ் ஷீட்டோ இல்லை பேப்பர் சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்ன்ற மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் மூலிமா நீங்கள் டைப் பண்ண ஒர்க் புக்கை ஈஸியாக பிரிண்ட் அவுட் எந்த பிரிண்டில் வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அடுத்து இருக்கிற ஷேர் அண்ட் ஆப்ஷனுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் ஆப்ஷன் நீங்கள் போனீங்கன்னாக்கா ஆஃபீஸ் 365 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண எக்ஸல் ஷீட்டை டவுன்லோட் அஸ் எ PDF அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுபோல் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ன்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாக்கா ரெக்வயர்ட் ஃபார்மேட் செட்டிங்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிடைக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுடைய ஃபேக்டரி செட்டுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதில் பேசிக் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் தவிர்த்து நீங்கள் வேறு எந்த லாங்குவேஜில் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக அபவுட் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாக்கா ஆஃபீஸ் 365 அப்ளிகேஷனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், தேர்ட் பார்ட்டி நோட்டீஸ் அண்ட் ப்ரைவேசி அண்ட் குக்கீஸ் அப்படின்ற ஆப்ஷனும், அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கரண்ட் வெர்ஷன் என்ன இருக்குதுன்ற அந்த டீட்டெயிலும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோ ஆகிடும். அடுத்து இந்த ரிப்பன் டேப்ஸ் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ரிப்பன்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கு தேவையான ஒவ்வொரு மெனுஸும் பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேஸ்கட் வியூவில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த கேஸ்கட் வியூவில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ணிவிட்டு போக முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு A1 அப்படின்ற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் பார் காமிக்கும். இந்த அட்ரஸ் பார் எடுத்து உங்கள் செல்லுடைய அட்ரஸை எப்பயுமே ஷோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்க இந்த ABCD இதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸலில் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமெண்ட் பண்ணுவாங்க. காலம்ஸ் எல்லாமும் ABCDன்ற ஆல்பபேட்டிக் ஆர்டரில் டிஃபைன் பண்ணுவாங்க. அதே போல் உங்களுடைய லெஃப்ட் சைடில் இருக்க 1, 2, 3 அப்படின்னு லைனாக இருக்க சீரியல் நம்பர் இருக்க இதை ரோஸ்ன்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணுவாங்க. இப்போது கரண்ட் லைனுடைய ஸ்ப்ரெட் ஷீட்டுக்குள்ளே நான் ஒரு செல்லுடைய அட்ரஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா ஃபஸ்ட்டு அதோடைய காலம் கேரக்டரையும் நெக்ஸ்ட்டு அது இந்த செல் இருக்கிற ரோவுடைய நம்பரையும் இன்டிமேட் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த ஜின்ற காலமில்
ஓர்ன்ற ரோடு இருக்குது, அதுதான் என்னுடைய இந்த அட்ரஸ் பாரில் G4 அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணோம். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் செல்லு செலக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த செல்லுடைய அட்ரஸ்ஸு இந்த இடத்த ஷோ ஆகும். அதே போல் இந்த இடத்துல நீங்கள் எந்த செல்லுக்கு நீங்கள் ஜம்ப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த செல்லுக்கு நீங்கள் ஈஸியாக ஸ்கிப் ஆகி போக முடியும். அதுக்கடுத்து இந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்ற இந்த பேனல் இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸ்ன்ற பேனல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு செல்லில் இன்செர்ட் பண்ணியிருக்க எந்த ஒரு ஃபார்முலாவோ அல்லது வேல்யூவோ அல்லது டெக்ஸ்ட்டோ எந்த ஃபார்மெட் இருந்தாலும் சரி, அதோடைய ஒரிஜினல் வேல்யூவை இந்த இடத்துல காமிக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் எக்ஸலுடைய ஸ்ப்ரெட் ஷீட்டுடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னாக்கா ஷீட் 1 அப்படின்ற இந்த ஆப்ஷன் காமிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய ஒர்க் புக்குள்ளே எத்தனை ஸ்ப்ரெட் ஷீட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத இந்த இடத்துல காமிச்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஷீட் 1ன்றது பத்தாவது, இன்னொரு ஷீட் வேணும்னு நினைக்கிற பட்சத்தில் ஆட்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி மல்டிபிள் ஷீட்டை இந்த இடத்துல நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் உங்களுக்கு டோட்டலாக எத்தனை ஷீட் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா இந்த ஷீட் ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த மெனு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக நீங்கள் எத்தனை ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கணும் அந்த ஷீட்டுடைய லிஸ்ட் காமிக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி அந்த ஷீட்டுக்கு ஸ்கிப் பண்ணி போக முடியும். ஒருவேளை நீங்கள் ஷீட்டுடைய நேமை ரீநேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா அந்த ஷீட் நேமில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த ஷீட்டுடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக ரீநேம் ஆகிறதுக்கான டெக்ஸ்ட் காமிக்கும். அந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஷீட் நேமை ரீநேம் பண்ணிக்க முடியும். அதோடைய ரீநேம் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க, அந்த ஷீட்டுடைய நேம் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய எக்ஸல் ஷீட்டு ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போது என்னுடைய எக்ஸல் ஷீட்டுடைய சைஸ் வந்து ஜூமில் இருக்குது, எனக்கு ஜூம் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா இந்த மைனஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். மைனஸ் சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எக்ஸல் ஷீட் ஜூம் அவுட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் ஜூம் இன்ற இந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கனா போதும், உங்களுடைய ஸ்ப்ரெட் ஷீட் ஜூம் இன் ஆகி காமிக்கும். அதே போல் என்னுடைய எக்ஸல் ஸ்ப்ரெட் ஷீட்டுடைய டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட்ஸ், எடிட்டிங் அண்ட் ஷேரிங்க்கான மோர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். இது போல் இருக்க மல்டிப்புள் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ப்ரெசன்டேஷனையோ அல்லது நம்மளுக்கு தேவையான ஒர்க் புக்கையோ எப்படி க்ரியேட் பண்ண போகிறதுன்றத இந்த வீடியோவில் டீட்டெயில் இந்த வீடியோவிலேருந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கப்புறமேட்டுக்கு வர எக்ஸல் வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.